ही राम सूरत कुमार यो ही राम सूरत कुमार यो ही राम सूरत कुमार जय गुरु राया श्री राम जय राम जय जय राम जय जय राम जय जय राम परम पुरुष योगी राम सूरत कुमार महाराज की எல்லாம் வல்ல நம் பெருமானுடைய கருணையால் தினசரி நாம் பக்த சிரோமணிகள் பக்த ரத்தனங்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூரில் டெய்லரிங் தொழில் நடத்தி வருகின்ற ராஜன் அவர்கள் முதல்ல நல்ல கடகம் வேணும் அப்படின்னு சொல்லி 2000 திருவண்ணாமலை ஆசிரமத்தில் வச்சு மதுரை ருக்குமணி அம்மா இவரை அறிமுகப்படுத்தினாங்க. இவர் கோயம்புத்தூர்காரர் ராஜன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 2000 நான் இந்த கோயம்புத்தூருக்கு போக வேண்டியிருந்து அப்போ அவர் வீட்டுக்கும் போயிருந்தோம். அவர் கடையிலையும் போய் பஜனை நம்ம பஜனை குழுவினர் கூட நாமம் பகவானுடைய நாமத்தை சொன்னோம். ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப ஆட்கள் வந்திருந்தாங்க. அவர் கடையிலே ரொம்ப ஒரு கூட்டியிருந்தார். இப்போ வீடு ஒரு பழைய வீடாட்டு இருந்து அப்போவுமே அவங்க கடையும் நல்ல அந்த இடத்துல பெருசாக கிடைக்கணும், ரெடிமேடு துணியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். நான் பகவான்கிட்ட அங்கே வச்சே பிரார்த்தனை பண்ணோம். பகவான் அவருடைய பிரார்த்தனையை ஏற்று அதே மாதிரி கடையை அமைச்சு கொடுத்தார். தொழில் அமைஞ்சு போச்சு. வீடு பண்ணணும் இடத்துல பிரார்த்தனை, எல்லா மக்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரார்த்தனை கேட்பாங்க வீடுக்கு. அதே போல் 2010 வீட்டுக்கு அடிக்கல்லாம் நாட்டி வீடு கட்டி முடித்து பால் காய்ப்பு கூட எல்லாமே பண்ணார். எதை கேட்டாங்களோ அதை கொடுக்கறது. பக்த பராதீனன் அபயஹஸ்தன் எதை கேட்குறோமோ அதை கொடுக்குறார் பகவான். அதுக்கு பிறகு அவருடைய மூத்த மகளுக்கு சீட்டு கிடைக்கணும் சாமி பிரார்த்தனை பண்ணுங்க, நான் அடிக்கடி போவேன். அப்போ லட்சுமி காலனியில் தான் தங்குவோம். நாங்கள்லாம் பஜனை குழுவினர்கள் நம்ம ரமணமூர்த்தி அவர்களுடைய இல்லத்தில் தான் தங்குவோம். அப்போ அப்படி இருக்கும்போது அவருடைய மூத்த பொண்ணு பேர் ஜனனி. முதல்ல பிஇ படித்தாங்க. பிஇ படித்து முடித்து நல்ல மார்க் ஸ்கொயர் பண்ணி அதுக்கு அடுத்தாப்பில் எம்இ படிக்கணும்னு அதுக்கும் பிரார்த்தனை பண்ணோம், அதுவும் கிடச்சிட்டு. அடுத்தால மகளுக்கு கல்யாணம் வேணும், கல்யாணத்துக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி அதையும் பிரார்த்தனை பண்ணோம், மாப்பிள்ளையும் கொடுத்துட்டார். கல்யாணமும் ஜாம் 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 நல்ல வழி நடத்தி கொடுத்தார். ரெண்டாவது பொண்ணு ரஜித்ரா, அவங்க இப்போ பிஇ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வேலையும் பகவான் கொடுப்பார். இப்படி அவர் காணிமடத்துக்கும் வந்து பல முறை வந்திருக்காரு. பகவானுக்கு அங்கேயே அந்த அவர் டெய்லரிங் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பஜனை ஏற்பாடு பண்ணார். அதில் ஏராளமான அன்பர்கள் கலந்து கொண்டு ஆனந்தமாக ஆடிப்பாடி பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ணோம். அதுக்கு பிறகு கார்ப்பரேஷன் ஒரு மண்டபத்தில் பெரிய அளவில் ஏற்பாடு, அதில் சுரேஷ் மாதவன் எல்லாரும் வந்து ஸ்பீச்செல்லாம் கொடுத்தாங்க. அதுலேயும் நல்ல முறையில் நடந்து அவர் இன்றைக்கி தொழிலையும் அதுபோல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதில் நல்ல வருமானங்கள் வந்து மூத்த குழந்தையை கட்டி கொடுத்துட்டாரு, வீடு கட்டினார், படிக்க வச்சார். சாதாரண விஷயமாக அவர் சிட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லாம் பகவானுடைய பரம கருணை. அவர் பெரிய ஐயப்ப பக்தர், எப்பவும் சபரிமலைக்கு போவார். அப்படி இருக்கவர் பகவான் மேலே பெரிய பிரதி கொண்டு அப்புறம் 2 பஜனை ஏற்பாடு செய்து அவருக்கு பகவான் கூடவே இருந்து வழியும் ஒளியுமாக இருந்து வழி நடத்துகின்றார். அவர் இன்னும் பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணணும், அதுக்குள்ளே டைம் வரட்டு. இப்போ கொரோனா இருக்கனால ஒன்றுமே செய்ய முடியல. அது இந்த கொரோனா பீரியடு முடிஞ்ச பிறகு நம்ம பெரிய அளவில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அதிதீவிரமான பக்தி
அந்த பக்தியின் பலனாக பகவான் பல அற்புதங்களை பண்ணார். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை. குழந்தை கல்யாணமெல்லாம் அப்படி நினச்சி பார்க்கல, நல்லா சிறப்பாக நடந்தது. அவள் படித்தது பிஇயும் படித்தா எம்இயும் படித்தா ரொம்ப இந்த வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்தணும், இந்த வருமானத்தை வச்சு தான் வீடு கட்டணும், இப்படிலாம் இருக்கின்ற காலகட்டத்தில் பகவான் கூடவே இருந்து வழியும் ஒளியுமாக இருந்து வழி நடத்தினார். அதனால் அவருடைய திருக்குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பரகோடி நூறாண்டு வாழவும், இதை கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பரகோடி நூறாண்டு வாழ நம் பெருமானுடைய திருவடி வைங்கும். ஜெய் யோகிராம் சுத்மார் மகாராஜிக்கு. வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி.